ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரணிதா காணொலி. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஒரு ஹவர்ஸ் வீடியோ தாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தோட்டத்துல நிறைய தக்காளியும் கொஞ்சம் முள்ளங்கியும் விளைஞ்சு ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடியா இருந்தது. அதை தான் நம்ம இன்னைக்கு பறிக்க போறோம். தக்காளி எல்லாம் நல்லா ரெட்டிஷா பவுனு மாதிரி விளைஞ்சிருந்தது. இந்த பவுனு மாதிரி அப்படிங்கிற வேர்டு வந்து எங்கள் ஊரில் சந்தையில் வந்து நிறைய ஃபார்மர்ஸ் எல்லாம், சந்தைங்கிறது என்னென்னா ஃபார்மர்ஸ் மார்க்கெட், நம்ம யூஎஸில் வந்து ஃபார்மர்ஸ் மார்க்கெட் சொல்வோம் இல்லையா, அது வந்து எங்கள் ஊரில் வந்து சந்தைன்னு சொல்வோம். ஸோ லோக்கல் ஃபார்மர்ஸ் எல்லாமே வந்து அவங்க வீக்லி அந்த ப்ரொடியூஸ் ஆன வெஜிடபிள்ஸை மார்க்கெட்டில் வந்து விற்பாங்க. அப்போ வந்து அவங்க இப்படி தான் கூப்பிடுவாங்க, பாருங்கம்மா வந்து பாருங்கள், தக்காளி எல்லாம் பவுனு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. எனக்கு அதுதான் இப்போ இந்த வீடியோவை ரன் பண்ணும்போது என் மைண்டில் அதுதான் ஓடிட்டு இருந்தது. பாருங்க எவ்வளோ தக்காளி கிடச்சிருக்குன்னு. மூணு செடியிலேருந்து எனக்கு கிடச்ச தக்காளி. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து உருளைக்கிழங்கு செடி. ஆக்சுவலாக அது ஃபர்ஸ்ட் டைம் நான் உருளைக்கிழங்கு ட்ரை பண்ணேன், என்ன தப்பு பண்ணேன்னு தெரில. நான் இதோட ஹார்வெஸ்ட் வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன். பட் எனக்கு நிறைய உருளைக்கிழங்கு கிடைக்கல, ஒரு 5-6 உருளைக்கிழங்கு தான் கிடச்சிது. பட் ஆனால் செடி ரொம்ப நல்லா வளர்ந்துருந்தது. இது நீங்கள் பார்க்குறது வந்து வெண்டைக்காய். இப்போ நம்ம எடுக்க போகிறது முள்ளங்கி. இது வந்து சாலட் முள்ளங்கின்னு சொல்லுவோம், சாலடுக்கு யூஸ் பண்ணுற ரேடிஷ். குட்டி குட்டியாக பல்பு மாதிரி வரும், ஆக்சுவலி குட்டி குட்டியாக இருக்கும் ரவுண்டாக. இது வந்து அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம், ரொம்ப க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல ரெட் கலரில். ஈவன் அந்த கீரையை கூட நம்ம சமைக்கலாம், மசியல் மாதிரி, கீரை மசியல் மாதிரி பண்ணலாம். அந்த மேலே இருக்கிற இலை கூட. அப்போ மிளகாய் செடியில் 1-2 மிளகாஸ் தான் வந்து விளைஞ்சிருந்தது, அது மட்டும் நான் யூஸ் பண்ணுறோம். பாருங்கள் சன்ஃப்ளவர் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. இது அதுவாக முளைச்சது. இந்த குட்டி குட்டி ரேடிஷ் வந்து 24-28 டேஸ் தான், நீங்கள் 28 டேஸ்லேயே வந்து இது ரெடி ஆகிடும் ஹார்வெஸ்ட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி பெரிய க்ரோ பேக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து ஒரு மெயின் பிளான்ட் ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ வெண்டைக்காய், கத்திரிக்காய் அந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு இதை சைடில் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ராபெரி டவர். இதில் ஸ்ட்ராபெரி மட்டும் இல்லை, நான் இது கூட போட்டிருந்தேன், ஆக்சுவலி பீட்ரூட் கூட போட்டிருந்தேன். ஸ்ட்ராபெரி எனக்கு இந்த வாட்டி நிறைய கிடைக்கல, நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேலில் நான் ட்ரை பண்ணேன் ஸ்ட்ராபெரிக்கு. கருவேப்பிலை 2 இயர்ஸ் ஓல்டு ஆக்சுவலாக இந்த கருவேப்பிலை செடி.
என் பொண்ணு தான் வீடியோக்கு ஆக்சுவலி ஹெல்ப் பண்ணிட்டுருந்தேன் அந்த டைமில். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து திராட்சைக்கொடி, அப்புறம் கீழே எல்லாமே வந்து துணித்து பச்சில் சின்ன சின்னதாக வளர்ந்துருந்தது. அதுக்கப்புறம் நல்லா க்ரோ இருந்தது. இது சம்டைம் ஜூன் எடுத்த வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எல்லாமே குட்டி குட்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வளர்ந்துருந்தது. ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து கட் பண்ணி கொடுத்துருந்தோம். ஃபுல்லாமே துணித்து பச்சில் தான் அது கீழே வந்துருக்கு, குட்டி குட்டி செடியெல்லாம். இது வந்து துளசி. இது வந்து ஃபிக் ட்ரீ. இந்த ஃபிக் ஹார்வெஸ்ட்டும் அதில் தயாரித்த ஜாம் பற்றி நான் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோ கொடுக்குறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது வந்து கோம்ரா. கோபுரம் இப்போ பொறிச்சிட்ருக்கேன் துவையலுக்கு இதுவும் கோங்ரா பேக் தான். இந்த பேக் ஃபுல்லாக கோங்ரா செடி தான் வச்சுருந்தேன். இப்போ அதுதான் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சூப்பராக கோங்ரா ப்ளஸ் தக்காளி வந்து அந்த நாள் எங்களுக்கு வந்து சமையலுக்கு கிடைச்சிது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.